இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் கோபுரம் மஞ்சள் தூள் மற்றும் குங்குமம். உலகெங்கும் விற்றிருக்கும் டிடிஎன் பக்தி நேயர்களுக்கு உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகனின் இனிய வணக்கங்கள். மேஷம், அஸ்வினி, பரணி, கார்த்திகை, முதல் பாதம் ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கியது தான் மேஷராசி. பொதுவாகவே இந்த மேஷராசிக்காரங்க எந்த செயலை எடுத்தாலும் கடைசி வரை அந்த செயலை முடிக்க போராடி வெற்றி பெறக்கூடியவர்களாக இருப்பாங்க. இந்த மேஷராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிநாதனாகிய செவ்வாய் பகவான் தற்போது உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல ராகுடன் சஞ்சரிக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். எந்த விஷயத்திலும் அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்கக்கூடாது. எல்லா விஷயத்திலும் பொறுமை நிதானம் கடைபிடிக்கணும். கோபத்தை முற்றிலும் தவிர்க்கணும். குடும்ப விஷயங்களை ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. வீண் வாக்குவாதத்தையும் குரோத மனப்பான்மையும் தவிர்க்க வேண்டியது மிக மிக அவசியம். பொருளாதார நிலையில் பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கிறது, அதாவது ஏற்றத்தாழ்வுகள் வர வாய்ப்பு இருக்கிறதுனால சிக்கனமாக இருக்கிறது நல்லது. வீண் செலவுகளை தவிர்க்க வேண்டியது மிக மிக அவசியம். உங்கள் பேச்சால் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கணும். எந்த விஷயத்திலும் அளவுக்கு அதிகமாக பேசுவதை முற்றிலுமாக நீங்கள் தவிர்க்கணும். யாரையும் விரோதம் செய்து கொள்ளக்கூடாது. நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் உங்கள் முயற்சிக்கேற்ற பலன் இந்த காலகட்டத்தில் நிச்சயம் கிடைக்கும். தொழில் ரீதியாகவும் சரி, உத்தியோக ரீதியாகவும் சரி, நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி தேடித்தரும். உடன்பிறப்புகளால் ஆதாயம் உண்டு. வெளியூர் பயணங்களாலும் உங்களுக்கு ஆதாயம் உண்டு. அண்டை அயலார் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. புதிய தங்க நகை ஆபரணங்கள்லாம் வாங்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. வீடு வனை வாங்குவது விற்பது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையும். தாய் விஷயத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. தாய் உடல்நிலை சிறு சிறு பாதிப்புகள் வந்து நீங்கும். தாய் மற்றும் உறவுகளாக மனக்கசப்புகள் உருவாவதற்கான வாய்ப்புகள் உண்டு. வீடு வாகனத்திற்கு சீர்படுத்துவதற்காக சில செலவினங்கள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும். குழந்தைகளால் மனக்கசப்புகளும் குழந்தைகளுக்கு மருத்துவ செலவினங்களும் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் இருக்குது. குழந்தைகளுடன் அவங்கள கண்காணிப்பில் வச்சு நீங்கள் வழிநடத்த செல்ல வேண்டியது மிக மிக அவசியம். குலதெய்வ மற்றும் இஷ்ட தெய்வ வழிபாட்டால் தேவையற்ற பிரச்சனைகளை நீங்கள் தவிர்க்கலாம். பூர்வீக சொத்து விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருப்பது மிக மிக நல்லது. உங்கள் அறிவு திறமையை நீங்கள் வெளிப்படுத்த இயலாத சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படும். மாத பிற்பகுதியில் நீங்கள் எடுக்கும் விஷயங்களில் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு ஒரு எதிர்பாராத அதிர்ஷ்டமும் ஒரு நல்ல முன்னேற்றமும் ஏற்படும் என்பதில் எந்தவித சந்தேகமும் வேண்டாம். எதிரிகளால் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அவர்கள் மூலமும் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. கணவன் மனை உறவுகளில் நல்ல மகிழ்ச்சியான சூழல் நிலவினாலும் உங்களுடைய வாழ்க்கை துணையால் சில செலவினங்கள், அவர்களுக்கு மருத்துவ செலவினங்கள் ஏற்படுவது, சுப செலவினங்கள் ஏற்படுவது, குடும்பத்திற்காக வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவதற்காகவும் சுப செலவினங்கள் ஏற்படுவது, இது போன்ற விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் சிக்கனமுடன் இருப்பது, சேமிப்பை அதிகரிப்பதும் மிக மிக நல்லது. நீங்கள் எதிர்பாராத நேரத்தில் உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகளும் மனக்கஷ்டங்களும் சிறு விபத்துக்களும் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால இரவு நேர பயணங்கள், நீண்ட தூர பயணங்கள், இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் தவிர்க்க வேண்டியது அவசியம். உங்களுக்கு தொடர்பில்லாத எந்த விஷயமாக இருந்தாலும் அந்த விஷயங்களில் நீங்கள் தலையிடாமல் இருப்பதும் ஒதுங்கி இருப்பதும் மிக மிக நல்லது. தந்தையால் நல்ல அனுகூலமான பலன்கள் இருக்கும். தந்தை உங்கள் உயர்வுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. மூத்தோர்களின் வழிகாட்டுதல் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். எதிர்பாராத அதிர்ஷ்டமும் தனவரமும் நிச்சயம் உங்களுக்கு உண்டு. தொழில் உத்தியோகத்தில் ஒரு நல்ல முன்னேற்றமும் மாற்றமும் உங்களுக்கு ஏற்படும். மாத முற்போதைய தொழிலில் சிறு சிறு பிரச்சனைகள், உயரதிகாரிகளுடன் மனக்கசப்புகள், சக ஊழியர்களுடன் பிரச்சனைகள், இது மாதிரியான சூழல்கள் இருந்தாலும் மாத பிற்பகுதி முதல் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்படும். தொழில் உத்தியோகத்தில் உங்களுடைய பெயர் மற்றவர்களால் பாராட்டப்படக்கூடிய சூழல் உருவாகும். உயரதிகாரிகளும் சக ஊழியர்களும் உங்களுக்கு சாதகமாக மாறுவார்கள். நீண்ட நாளாக தடைபட்ட பதவி உயர்வு, ஊதிய உயர்வு எல்லாம் உங்களை வந்து சேரக்கூடிய காலகட்டமாக இந்த மாத பிற்பகுதியில் இருக்கப்போது நீங்கள் எண்ணிய எண்ணங்கள், ஆசைகள், லட்சியங்கள், கனவுகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய காலகட்டமாக இந்த மாத பிற்பகுதி உங்களுக்கு இருக்கிறதுனால இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சிறந்த அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய மாதமாக இருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது. அதிர்ஷ்டமான நாட்கள் March 28, 29, 30, April 5, 6, 7, 8, 9 ஆகிய நாட்கள் உங்கள் ராசிக்குரிய அதிர்ஷ்டமான நாட்களாகும்.
சந்திராஷ்டம நாட்கள் ஏப்ரல் 1, 2, 3 ஆகிய நாட்கள் உங்கள் ராசிக்குரிய சந்திராஷ்டம நாட்களாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறதும் புதிய முயற்சிகளை தவிர்க்கிறதும் வாகன பயணங்களில் கவனமாக இருக்கிறதும் மிக மிக நல்லது. உங்கள் ராசிக்குரிய சிறந்த பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா கதிராமங்கலத்தில் இருக்கிற வனதுர்கையை நீங்கள் ஒரு செவ்வாய்க்கிழமையில் சென்று வழிபடுவது உங்கள் ராசிக்குரிய சிறந்த பரிகாரமாக அமைந்து உங்கள் வாழ்வில் அனைத்து சுபிட்சங்களையும் ஏற்படுத்தி தரும்.